அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய சேனலில் நீண்ட நாளுக்கு பிறகு இப்போது புதிய சீசன் ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதாவது வீணை இசைக்கருவியை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு கனவாக இருக்கலாம், சிலருக்கு வந்து வீணை என்னென்னு பார்க்காம கூட இருந்திருக்கலாம், இல்லை நம்ம தூரத்தில் தான் பார்க்குறோம், அது எப்படி வாசிக்கிறாங்க, நல்லா வாசிக்கிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு மனசில் தோணிருக்கலாம். அது ரொம்ப கஷ்டமானதா அப்படின்றத நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். வீணைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானது இல்லை, நம்மளுக்கு அது பழகப்பட்டுச்சுன்னா ரொம்ப எளிமையான ஒரு வாத்தியம் தான் வந்து வீணை. வீணையை பற்றி முதல் பாட ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து வீணை. நான் உங்களுக்கு தனியாக ஒரு படம் போட்டு காட்டுறேன், இப்போ நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். வீணையில் முக்கியமாக இந்த மேலே இருக்கிற நாலு தந்திகள் நம்ம பாடல் வாசிக்கிறதுக்காகவும், அதுக்கு கீழே ஒரு மூன்று தந்திகள் இருக்கும். மொத்தம் வீணையில் பார்த்தீங்கன்னா ஏழு தந்திகள் இருக்கும், ஏழு பிரடைகள் இருக்கும். இதில் வந்து மேலே சட்டம்னு சொல்லுவோம். இது வந்து மொத்தம் 24 மெட்டுக்கள் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 மெட்டுக்கள் அப்படின்னா 24 சுரஸ்தானங்களும் இதில் அடங்கியிருக்கு. மொத்தம் சப்தஸ்வரங்கள் ஏழு அப்படின்னு சொல்லுவோம். சப்தஸ்வரங்கள் ஏழுன்னா இந்த சரிகம பதனி இந்த ஏழு சுரங்களை தான் சப்தஸ்வரங்கள்னு சொல்லுவோம். இது வந்து 12 சுரஸ்தானமாகவும் 16 சுரஸ்தானமாகவும் விரிவடைகிறது. இந்த நான்கு தந்திகளில் முதல்ல இருக்கிற தந்தியை தான் நம்ம வந்து வாசிக்க கற்றுக்க போகிறோம். இந்த ஒரு தந்தியை கற்றுட்டாலே அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஈஸியானது தான். இப்போது என்னென்ன விரல்களை யூஸ் பண்ணலாம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலது கையில் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் வாசிக்கிறதுக்காக பயன்படும். சுரஸ்தானங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இடது கையில் அதே போல் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் பயன்படும். இந்த இரண்டு விரலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுரஸ்தானத்துலேயும் நம்ம இங்கே சத்தம் வரதுக்காக வலது கையில் மீட்டு போடுறோம். இது வந்து வாசிக்கிறோம் இல்லையா, இது வந்து மீட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் ஹேண்டில் நம்ம மீட்டுணும். இடது கையில் இந்த ரெண்டு விரலும் சேர்ந்து இருந்து ஒவ்வொரு சுரஸ்தானத்துலேயும் நம்ம எந்த சுரத்துக்கு நமக்கு வந்து நம்ம சா வாசிக்கணும் அப்படின்னா வலது கையில் முதல் விரலில் ஆள்காட்டி விரலில் இந்த ஸ்ட்ரிங்கை அப்படி சுண்டி விட்டோம்னா சா வந்து சத்தம் ஒழிக்கும். அதுக்கடுத்து நம்ம சுரம் வேணுமா, அதுக்கடுத்து இருக்கிற இந்த டாட்டில் ஃபஸ்ட்டு மெட்டு இந்த முதல் மெட்டில் வீணையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டாட் எதுவுமே தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய புள்ளிகள் தெரியும். மாயமாலகாளி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் ஒரு ஒரு புள்ளிகள், அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல புள்ளி வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களுக்கு வேறு அந்த புள்ளியை பேஸ் பண்ணியே நம்ம சரிகம பதமிசா வாசிக்கலாம். முதல்ல இந்த இரண்டு விரல்களில் நம்ம நடக்கிறது போல இந்த இரண்டு விரல்களால் இப்படி மாறி மாறி மீட்டிகிட்டு இருக்கணும். இதுவே வந்து நம்ம ஆரம்பத்தில் பழகிடுவோம். ஆனால் ஒரு 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 வாரத்துக்கு தொடர்ந்து இது இந்த பழக்கம் நம்ம மீட்டிகிட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியான மீட்டு இருப்போம். இவங்க சில நேரத்தில் இப்படி ஒரு விரலை மட்டும் தான் மீட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம இரண்டு விரலால் மாறி மாறி மீட்டி பழகிருக்கணும். சா முதல் இருக்கு, அடுத்து ரீ முதல், அடுத்து கா ஓட்டியே இருக்கிறது மா, மாவுக்கு அடுத்து ஒரு சின்ன இடைவேளை இருக்கும், அந்த இடைவேளை வந்து மா டூ, அதுக்கு அடுத்துட்டு விட்டுட்டு பா வாசிக்கலாம். பா பா வாசிச்சோம். பாக்கு அடுத்து தா இருக்கு, தாக்கு அடுத்து நீ. எப்படி நம்ம இருந்து ரீயை வாசிச்சோமோ, ரீலேருந்து ரெண்டு இடைவேளை விட்டுட்டு கா வாசிச்சோமோ, அதே போல தான் இந்த தாள் இருந்து ரெண்டு இடைவேளை விட்டுட்டு அது ரெண்டு மேலத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது நீ, இது காக்களி நிஷாதம். அதுக்கடுத்து நீ வாசிட்டோம். அதுக்கடுத்து சப்ஜம். இது வந்து மாயமாளிகோடைய ராகத்தில் அடிப்படையில் நம்ம அதை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுலபமாக இருக்கும் இந்த ராகத்தில் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம பழகிட்ட பிறகு வெவ்வேறு ராகங்களில் நம்ம வாசிக்கலாம். நம்ம சரளி வரிசை வாசிக்க போகிறோம். இதை வந்து எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல் முதல்ல பிளெயினாக வாசிக்கலாம். பிளெயினாக வாசிக்கும் போது ஒரு சுரஸ்தானமும் தெளிவாக கேட்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். தெளிவானா பா வாசிக்கும் போது தெளிவாக கேட்குது, இப்படி கேட்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்த மெட்டில் நம்முடைய விரலை வந்து சரியாக பதிய வைக்கல அப்படின்னு அர்த்தம். நல்லா பதிஞ்சதுன்னா அப்போ சுரஸ்தானம் நல்லா தெளிவாக கேட்கும். அப்படி தெளிவாக கேட்கணுன்றதுனால ஆரம்பத்தில் வாசிக்கும் போது நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போகலாம். சரிங்க, பெருசாக முடிச்சிட்டோம். வரும்போது
சரிகம பதினிசா சாணிதப மகரிசா. சரிகம பதினிசான்னு சொல்றது ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோகணம் என்னன்னா கீழிருந்து சுரஸ்தானம் மேல் நோக்கி செல்வது, அதாவது அசன்னிங் ஆர்டர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர அவரோகணம், சுரஸ்தானம் மேலிருந்து கீழ் நோக்கி வர்றத அவரோகணம் அப்படின்னு சொல்லுவோம். சாணி தபா மகரிசா அப்படின்னு போறத டிசெண்டிங் ஆர்டர் அவரோகணம் சொல்லுவோம். ஒரு முறை வாசிக்கிறேன். இது சரளி வரிசையில முதல் சரளி வரிசை. இப்போ நான் வாச்சிட்டு கொஞ்சம் இடைவேளை விட்டுருந்தேன். அந்த இடைவேளை எதுக்குன்னா, ஒன்று நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நீங்கள் கூடவே வாசிக்கலாம், அல்லது நான் பாடினதை அப்படியே நீங்கள் திரும்பி பாடுங்க. எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கமக்கம் எதுவுமே கொடுக்காமல் முதல்ல ப்ளெயினாக வாசிப்போம். அதுக்கப்புறம் போக போக கமக்கம் எப்படி கொடுக்கறது, பாட்டு எப்படி வாசிக்கிறது, அசைவுகள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். இப்போ வந்து இப்போ சரிகம பதினிச்சான்னு சொல்கிறோம், இது ஒரு மொழி இல்லை அப்படின்னா பேசுறதுக்கும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு தான் மொழி தேவைப்படுது. தவிர இந்த எனக்குள்ளேயே இருக்க போகிறான இந்த இசை எனக்கு வந்து மொழி தேவையில்லை தான். உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னும் போது ஒரு கன்வே பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் யாருன்னாங்கன்னா இந்த சரிகம பதினிசா அப்படின்றத மொழி இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக சங்கீதத்தில் பயன்படுத்துகிறதான பல சுரஸ்தானங்கள். இப்போ இந்த கம்யூனிகேஷன் டூல், இந்த கம்யூனிகேஷன் டூல் இருக்கிறதுனால தான் நான் என்ன சுரஸ்தானம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலையும் அதை புரிஞ்சுட்டு அதே இடத்துல நீங்கள் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் வாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதனால இந்த சரிகம பதினிசா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியாக அதுக்கு அந்தந்த அந்த வெட்டுக்கு இருக்கிறன்னு ஒரு சுரஸ்தானத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரியாக தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம வந்து எளிமையாக வாசிக்க முடியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா இசை சம்மந்தமாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விடையே எனக்கு தெரிஞ்சிருந்தது தான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வகுப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.